ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் 1 ஏக்கர் வந்து நெல் பயிர் வந்து நடவு பண்ணியிருந்தேன். நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, கடைசியாக வந்து இந்த 1 ஏக்கர் நெல் பயிருக்கு வந்து எத்தனை மூட்டை நெல் கிடைச்சது, இது மூலயமா நமக்கு லாபமா நட்டமா அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு 6 மணி நேரம் ஓட்டுச்சு. முதல் சால் வந்து 1 மணி நேரம், 2வது சால் 1 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் ஓட்டுச்சு. நடவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆள் வந்து 1 ஏக்கருக்கு எங்களோட ஊரில், ஒரு ஆளுக்கு 150 ரூபா, 25 ஆள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நெல் வந்து நெல் நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ நாற்று விடணும் அப்படின்னா 20 கிலோ நெல் நாற்று விடணும். அதை பிடுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் கூலி, ரெண்டு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1200. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் இப்போ பிடுங்கினது, நட்டது, டிராக்டர் ஓட்டினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11450 ரூபா ஆச்சு. நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தோம், பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத பார்க்கலாம். பராமரிக்கிறதுக்கு என்னென்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்தடிக்கிறது, உரம் போடுறது, யூரியா போடுறது, அப்புறம் களை எடுக்கிறது, இது வந்து இடையில பராமரிப்புக்கான செலவு வந்து இவ்வளோ இருக்குது. மருந்தடிக்கிறது வந்து ஒரு 2 முறை நான் மருந்தடித்தேன். அதாவது கதிர் வெடிக்கிறப்போ 1 முறை மருந்து, தூர் வெடிக்கிறப்போ 1 முறை மருந்து. தூர் வெடிக்கிறதுக்கு 1500 ரூபா, கதிர் வெடிக்கிறப்போ 1500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபா மருந்தடிக்கிறதுக்கு பயன்படுத்தினேன். 2 மூட்டை உரம் போட்டேங்க. 2 மூட்டை உரம் வந்து 2600 ரூபா. 3 மூட்டை யூரியா போட்டேன், அது 1000 ரூபா. களை எடுக்கிறதுக்கு வந்து 10 ஆள் வந்திருந்தாங்க. களை எடுக்கிறது 10 ஆள் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா அப்படின்னா 1500 ரூபா ஆச்சுங்க. ஆக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மருந்தடித்தது, உரம் போட்டது, யூரியா போட்டது, களை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8100 ரூபா ஆச்சுங்க. ஹப்பா, அவ்வளோதான் ஐயா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கதிர் ஈஸியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நினச்சோம்னா அதுதாங்க இல்லை. காட்டோரம் பண்ணுற விவசாயிகளோட நிலைமையே வந்து அப்படியே வேறு மாதிரி இருக்கும். நம்ம இது வரைக்கும் நடவு பண்ணதும் சரி, பராமரிப்பு பண்ணதும் சரி, இது ரெண்டுமே முடிஞ்சு கடைசியாக நம்ம நெல் அறுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவலி தாங்க. என்ன அப்படின்னா, காட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால காடுங்கள்லேருந்து பறவைங்க, மான், மயில், பன்றி, இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிரை வந்து நிறைய சேதம் பண்ணுங்க. இதுக்கிட்டலாம் இருந்து மீண்டு நெற்பயிரை காப்பாற்றி ஒரு வழியாக கடைசியாக அறுவடை பண்ணி கொண்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா, அதில் விளையிற விளைச்சல் மூலயமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ண காசு நம்ம கைக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு தெரிய வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டோரம் பண்ணுற விவசாயம் பண்ணுற விவசாயிகளோட நிலைமை இருக்குது. நான் வந்து இப்போ வந்து வலை கட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது எதுக்காக கட்டிகிட்ருக்கேன், ஆடு மாட்டுக்கு பயந்தா கட்டிகிட்ருக்கேன் கிடையாதுங்க. எங்களோட வயல் வந்து காட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் வந்து காட்டு ஜீவராசிக்கிட்ட இருந்து நம்மளோட வயலை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான வலை போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். இது எதுக்காக நான் கட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு கரெக்டாக வந்து பால் ஏறி இருக்குது இந்த நெல் பயிர் இந்த பருவத்தில். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பன்னி வந்து உள்ளே வந்து தோல்ட்டுருச்சு, ஒரு கழனியில் வந்து ஒரு கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா தோல்ட்டுருச்சு. நல்லா வந்து பால் ஏறி முற்றி வரும் பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னி வந்து தோட்டுருச்சு. எனக்கு மனசே கேட்கல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வலையே கட்டலைன்னா வந்து கடைசியில் எங்களால் வந்து அறுவடையே பண்ணியிருக்க முடியாதுங்க. இந்த வலை இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இது ஒரு தடுப்பு மாதிரி ஆகிப்போச்சு பன்றிகளுக்கு. இதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இது கட்டணத்துலேருந்து இந்த வயலுக்குள்ளே வந்து பன்றி வரவே கிடையாது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்கயனி நட்டதுலேருந்து ஒரு 4 மாதம் வந்து நெல் பயிர் வந்து அறுக்கிறதுக்காகும். இந்த 4 மாதத்தில் கடைசி 1.5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தூக்கத்தை தொலைச்சிட்டு இந்த 1 ஏக்கர் நெல் விவசாயத்தை வந்து நாங்கள் பாதுகாத்தோங்க. அப்படியெல்லாம் பாதுகாத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டுக்கு வந்து இந்த 1 ஏக்கர் நெல் விவசாயமானது வந்து வீட்டுக்கு வந்து சேரும். அப்படி நம்ம பாதுகாக்க தவறிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா விளைஞ்சும் புரோஜனம் இல்லாமல் போயிடுங்க. காட்டு ஜீவராசிகள் ஏன்னா அவ்வளோ இருக்குது, அதனாலே நைட் நேரத்தில் வந்து ஆள் இருக்கிற மாதிரி வந்து தெரியணுன்றதுக்காக வந்து ஒவ்வொரு கொம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு நம்ம யூரியா போடுறதுக்கு உரம் போட்டதுக்கெலாம் பயன்படுத்தின அந்த பை இருக்குது பார்த்திங்களா, அதை கொண்டாந்து ஒரு குச்சிலையும் வந்து கட்டி விட்டுட்டேன். இது நைட் நேரத்தில் வந்து பார்க்குற பன்றிகளுக்கோ இல்லை மானுக்கோ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறதுக்காகவே அந்த மாதிரி எல்லாம் கட்டி வந்து பாதுகாத்தாங்க எங்களோட நெல் வயலில். நாம் வந்து இப்போ பாதுகாப்பு பண்ணது எதுக்கு அப்படின்னா, இரவு நேரத்தில் வர மானுக்கும் பன்னிக்கும் தான் பாதுகாப்பு பண்ணோம். ஆனால் வந்து பகல் நேரத்தில் வர மயிலுக்கும் சிட்டுக்குருவிகளுக்கும் பாதுகாப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இது தான் பண்ணியவனும், வேறு வழி இல்லைங்க. ஒரு வழியாக காட்டு ஜீவராசிகள்ருந்து பாதுகாத்து நெற்பயிரை அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சுங்க. தை மாதம் 1ஆம் தேதி அறுவடை பண்ணுறேன் நான்.
கையிலேவா மொத்தம் அறுக்க போகிறோம் அப்படின்னா கிடையாதுங்க, மிஷின் மூலயமா தான் அறுக்க போகிறோம். முன்னாடி வந்து தை ஒன்றாந்தேதி அறுப்பு பிடிச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணால் அறுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அறுப்பு பிடிக்கிறதுக்காக மட்டும் பார்த்திங்கன்னா தை ஒன்றாந்தேதி கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டு அறுவடை பிடிச்சிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, தை மாதம் பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளெலாம் கொண்டாடுறது தான் நம்மளோட தமிழர்களோட கலாச்சாரமான பொங்கல் வந்து கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிநாள் முடிஞ்சு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுக்க ஆரம்பிச்சுட்டோங்க. இந்த நெல் அறுக்க ஆரம்பித்ததில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாளாக வந்து மான், பன்னி, குருவி, மயில்கட்டெலாம் இருந்து காப்பாற்றினது போக அதை விட அதிகமான சேதம் வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற இந்த நெல் அறுக்கிற பேடி ஹார்வெஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நெற்கதிகள் வந்து கீழே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. இப்படி அரும்பாடுபட்டு நம்ம வந்து நெற்பயிரை காப்பாற்றணுமே, இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே வந்து இந்த நெல்லாக இருக்கிற வண்டியிலேருந்து எவ்வளோ நெற்கதிர் தெரியுமாங்க கீழே போகுது. இந்த பெடல் சுற்றுறப்ப அந்த நெல்லோட நெற்கதிரில் இருக்கிற நெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உளுந்துருதுங்க, நிறையவே உளுந்துருது. நம்ம நெற்கதிரை தான் பொறுக்க முடியும், நெல்லை பொறுக்க முடியாது இல்லையா. நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய நெல் வந்து வேஸ்ட்டாக போச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 1.5 மூட்டை நெல் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணாங்க. எங்களோட 1 ஏக்கர் நெல் வயலை வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் அறுவடை பண்ணாங்க. இந்த 2 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3600 ரூபா ஆச்சு. மணிக்கு வந்து 1800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு 3600 ரூபா ஆச்சுங்க. எத்தனை மூட்டை நெல் ஆனது அப்படின்னா வந்து ஒரு மொத்தமாகவே ஒரு 27 மூட்டை நெல் ஆச்சுங்க எங்களோட நெல் வயலில். இந்த 27 மூட்டை அதாவது ஒரு மூட்டையோட மார்க்கெட் ரேட் வந்து 2170 ரூபாங்க மார்க்கெட் ரேட்டு. இன்றைக்கான மார்க்கெட் ரேட் வந்து ஒரு மூட்டை நெல் வந்து 2170 ரூபா. 27 மூட்டை கணக்கு போனோம் அப்படின்னா 58590 ரூபா ஆகுதுங்க மொத்த காசு. இதில் நம்ம செலவு பண்ணதெல்லாம் கழித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, அறுவடை பண்ணதோடு சேர்த்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாடகை ஒரு 1350 ரூபா இந்த மூட்டையை ஏற்றி போகிறதுக்கு, அப்புறம் மண்டியில் வந்து மார்க்கெட்டில் இந்த மூட்டையை சேல் பண்ணி கொடுத்ததுக்கு கமிஷன் வந்து 1740 ரூபா, அப்புறம் வே பிரிட்ஜில் தான் வந்து மொத்தமாக எடை போட்டாங்க அந்த எடை போட்டதுக்கு ஒரு 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நடவு பண்ணதுலேருந்து நம்ம கடைசியாக வந்து எடை போட்டது வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா ஒரு 26310 ரூபா செலவாச்சுங்க. இந்த 58590 இந்த 26310 ரூபாவை கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 32280 ரூபா வந்து இந்த நெல் மூலயமா வந்து நமக்கு வந்து இந்த 1 ஏக்கர் நெல் மூலயமா நமக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. இதை 4 மாதம் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 8070 ரூபா அப்படின்ற முறையில் வந்து நமக்கு வருமானம் கிடைச்சிருக்குங்க. இந்த வருமானம் போதுமா ஒரு விவசாயிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வருமானத்தை வச்சு ஒரு விவசாயி வந்து தன்னோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், மெடிக்கல் செலவை பார்க்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். நீங்கள் கேட்கலாம் இந்த 32000 உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 32000 வந்து லாபம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்றைக்கான வாழ்க்கை சூழலில் வந்து இந்த 32000 வச்சு வந்து இந்த 4 மாதத்தை வந்து நம்ம சரி கட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க. இதனால தான் வந்து படித்த இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வந்து விவசாயத்தை விட்டு போகிறதுக்கு காரணமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் போன வருஷத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை வந்து ஒரு 1500 தான் போச்சு. நம்ம அப்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னா 40500 ரூபாய்க்கு தான் ஆச்சு போன வருஷம். இதே வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இதே செலவு தான் போன வருஷமும் ஆச்சு. அந்த செலவை நம்ம கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நமக்கு வந்து லாபமாக ஒரு 14190 ரூபா தான் லாபமே வந்தது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு மாத வருமானம் ஒரு 3547 ரூபா கிடைக்குது. இந்த 3547 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த எதனால் இந்த நெல் விலை ஏறுச்சு அப்படின்னா, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து நிறைய மழைப்பொழிவு இருந்ததுனால நெற்பயிர்கள் நிறைய சேதாரமானதுனால இந்த நெல்லுக்கான விலை கிடைச்சது. இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாத வருமானம் 3000 ரூபாதாங்க இருந்திருக்கும். நெற்பயிர் விளைஞ்ச விவசாயியோட நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மழையில் சேதாரமான விவசாயிகளோட நிலைமை இன்னும் மோசங்க. நான் வந்து இந்த 1 ஏக்கர் நெல் நடவு பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது லாபமா நட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.